இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நமக்கு தெரியுமா, இந்த தலைப்பிலே இந்த வீடியோவில் தியானிக்க இருக்கிறோம். எது தெரியுமா? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு வசனத்தை பதிவு செய்திருக்கிறார். யோவான் 8:14 அவர் சொல்கிறார், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் சொன்ன வசனம், அவர் சொல்லுகிறார், தான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் எங்கே இருந்து வந்தார், எங்கே போகிறார் என்பதையும் அவர் இன்னொரு வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். யோவான் 16:28 நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். பாருங்கள், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட தான் எங்கிருந்து வந்தேன், எங்கு போக போகிறேன் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதே போல நாமும் கூட எங்கே இருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம் என்பது நமக்கும் அறிந்திருக்க வேண்டும், நமக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அப்போஸ்தலனாய பவுல் தன்னுடைய கடைசி காலத்தில் இதை குறிப்பிடுகிறார். 2 தீமோத்தேயு 3:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் என்று சொல்லி அவர் இங்கு பதிவு செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கூட தான் எங்கே போகப் போகிறோம் என்பது தெரிந்திருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிற நாமும் கூட நாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தோம் என்றும் கர்த்தரிடத்திற்கு போகிறோம் என்ற விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. நமக்கு இந்த புரிதல் இருக்கிறதா என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.